அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ். நம்ம எல்லோருமே காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய நாள் முழுவதும் நல்ல ஒரு பொழுதாக அமையணும் அப்படின்னு துவா செஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து காலையில் எழுந்திருப்போம். அதே போல் காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு மூன்று சூறாக்களையும் மூன்று முறை ஓதுமாறு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று சூறாக்களையும் நம்ம ஓதுவதனால எல்லாவித துன்பங்களிலிருந்தும், நோவினை தரும் தீங்குகளிலிருந்தும், நெருக்கடியிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்த உடனே இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று முறை நீங்கள் வந்து தவறாமல் ஓதிக்கங்க. தவறாமல் ஓதி வந்தோம் அப்படின்னா எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறலாம். அந்த சூறாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்த்துட்டு அது என்னென்ன சூறாக்கள்னு நம்ம பார்க்கலாம். அப்துல்லா இப்னு ஹுஃபைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வீராக என்றார்கள். நான் மௌனமாக இருந்தேன். மறுபடியும் சொல் என்று சொல்ல நான் மௌனமாக இருந்தேன். மூன்றாவது முறை மீண்டும் சொல் என பணித்தார்கள். யா ரசூலல்லா, என்ன சொல்வது என்று கேட்டேன். காலையிலும் மாலையிலும் மூன்று முறை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிக்கொள்ளும். நோவினை தரும் அனைத்து தீங்குகளிலிருந்தும், நோவினை தரும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் இந்த சூறாக்கள் உம்மை பாதுகாக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சூறாக்களை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஷமத், லம் யலித், வலம் யூலத், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவோட பொருளை பாருங்கள். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அடுத்த சூறா சூறா ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக், மின் சர்ரி மா ஹலக், வ மின் சர்ரி காசிகின் இதா வகப், வ மின் சர்ரி நஃபாசாதி ஃபில் உகத், வ மின் சர்ரி ஹாசிதின் இதா ஹசது. இந்த சூறாவோட பொருளை பாருங்கள். நபியே, நீர் சொல்வீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும், இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன். இந்த சூறாவோட பொருளை பாருங்கள். இந்த சூறாவோட பொருளை பார்த்தாலே நமக்கே புரியும் எப்படிலாம் நமக்கு தீங்கு ஏற்படுது, எந்தெந்த தீங்குகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அப்படிங்கிறது. அடுத்த சூறா குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் சர்ரில் வஸ்வாஸ், ஸில்ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த சூறாவோட பொருளை பாருங்கள். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவனே மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் நாயன். பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர். காலையிலும் மாலையிலும் இந்த மூன்று சூறாக்களையும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று மூன்று முறை ஓதிக்கங்க. மூன்று மூன்று முறை நம்ம ஓதினாலே நமக்கு ஏற்படவிருக்கும் எல்லாவித தீங்குகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். நமக்கு ஏற்படவிருக்கின்ற தீங்குகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறலாம் அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க.
இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று சூராக்களையும் காலையிலும் மாலையிலும் மூன்று மூன்று முறை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதிவாங்க. நமக்கு எந்தவித தீங்குகளும் ஆபத்துகளும் கஷ்டங்களும் ஏற்படாமல் அல்லாஹுத்தாலா நம்மளை வந்து பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என்று நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும், நிறைய பேர் பார்த்து இந்த அமலை பின்பற்றுவாங்க. நமக்கு கண் எதிரே இல்லாத ஒரு சகோதர சகோதரிகளோட கஷ்டங்களை போக்க நாம் ஒரு காரணமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே போக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ்.